கெட்டு போய் கிடக்குது. அதான் புத்தி சொல்ற விதமா ஒரு விழிப்புணர்வு நாடகம் போடலாம்னு வந்திருக்கேன். நாடகமா? ஆமாடி, போடுங்க போடுங்க, பாப்போம் பாப்போம்டி. 1990களில் ஏண்டி நம்ம சர்க்கார்ல தான் இலவசமா அரிசி கொடுக்காங்களே, அதை வாங்கி ஆக்கி சாப்பிட என்ன? பள்ளிக்கூடம் போன என் பிள்ளை பசியோட வருவான். சும்மாவா சொன்னாங்க, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு, இருக்கிறத சட்டு போட்டு ஆக்கி சாப்பிட்டுட்டு படுங்கடி. சரிக்கா, வரேன்டி. அண்ணே அண்ணே, என்ன பண்றீங்க? வடா கோவலு, என்னடா காலையில போட்டு வந்த போல இருக்கு. காலையிலயே அதை விட வேற வளமைக்கு என்னென்னே இருக்கு. தர தர வாடா, போய் சாராய முடியுமா? வாங்க அண்ணே. அண்ணே ஒரு சரக்கு. இந்தாலே கோபாலு. அண்ணே தடா தடா. அண்ணே அண்ணே எனக்கு இறா ரே ரே. அண்ணே குடுக்கறான் பாரு, இத்தனை உண்டு கஞ்ச பிஸ் நரிப்பாய். என்னடா சொன்ன? அருமா வல்லல்னு சொன்னே. அது அது ஆஹா. அண்ணே எனக்கு ஒரு யோசனை வருதுண்ணே. ஏ என்னடா, ஒரு பாட்டில் குடிச்சு நமக்கே இப்படி போதையிறதுனா அப்போ சரக்கு காய்ச்சா? பள்ளிக்கூடத்துல 100 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சாங்கம்மா, நான் 98 மார்க் எடுத்திருக்கேம்மா. ஏ ராசா, வாயா வாயா, அந்த பைக்கெட்டை கழட்டி வையா. இந்தாங்கம்மா. அம்மா எனக்கு ஒரே பசி, பசிக்கவே இல்லைம்மா. ஐயோ நம்ம பையன் நம்ம நிலைமையை புரிஞ்சுட்டு பசிக்கலன்னு போய் சொல்றானே, என்ன பண்ணுவேன்? சரிம்மா நம்ம தூங்குவோமாம்மா. சரி வாயா. இந்தாங்கண்ணே இந்தாங்கண்ணே இந்தாலே மாப்பா காசு.
அண்ணே, இன்னைக்கு பரோட்டாக்கும் சல்லாக்கும் இந்த காசு போதுண்ணே. கோபாலு, சாரது சூப்பர்ல. சரிண்ணே சரிண்ணே. ஏல இன்னமும் தலை சுத்த மாதிரி இருக்குல்ல. ஏல போடுங்க, மாப்பிள, எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி கறிக்கல மாப்பிள. அண்ணே அண்ணே, என்னடா அங்க பாருங்கண்ணே, நம்ம சரக்கு குடுத்து அங்க போய் மயங்கி விழுந்து கிடக்குறேன். என்னடா சொல்ற? டேய் கோபாலு, மூச்சையிலடா, செத்துட்டீங்க போலடா. டேய் கிளம்புறா, போலீஸ்க்கு சேர போது. தூக்கு தூக்கு தூக்கு. இன்றைய முக்கிய செய்திகள்: கள்ளச்சாராயம் குடித்ததில் இருவர் பலி, காட்சியவர்கள் கைது, 17 ஆண்டுகள் சிறை தண்டனை. பதட்டமா ஓடி வர அக்கா, சேதி கேட்டீங்களா? என்னாச்சுடி அக்கா? வீட்டுக்காரர் கள்ளச்சாராயம் காய்ச்சி ரெண்டு பேர் செத்து போயிட்டானாக்கா, 17 வருஷம் சிறை தண்டனையாக்கா. ஐயோ, இந்த பாவி மனுஷன் பொழப்புல இப்படி தலையை வச்சுட்டானே, நான் என்ன செய்வேன்? எப்படி வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் பூதில எப்படி முழிப்பேன்? பிறகு வெற்றியின் வாழ்க்கை. எங்க கிளம்பிட்டு? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆமாமா, நம்ம பக்கத்து ஊர்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாமா, நான் போயிட்டு பாத்துட்டு வரேம்மா. சரி வாயா, வா சாமிக்கு முட்டுக்கா. ஓகேம்மா. அம்மா தனி ஆளா நின்று உன்னை வளர்த்த ஆளாக்கிட்டயா, நீ படிக்கவும் வச்சுட்டேன், இனி உன் வாழ்க்கை நீயே பாத்துக்கோயா. சரிம்மா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்காங்க, நான் போயிட்டு வரேம்மா. சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. சரிம்மா. என்னப்பா ஐயா, உங்க கடையில ஒரு வேலை போட்டு தர முடியுமாயா? சரி கூட பாப்போம். ஏப்பா, நீ உங்க அப்பா தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி ரெண்டு பேரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனானோ? ஆமாங்கய்யா. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்த மாவன வேலைக்கு வச்சா உருப்பிடுமாயா? நாடு உருப்பிடுமா? வேலை கட்டு வந்துட்டான், வேலை வெளிய வேலை கட்டு வந்துட்டான். தாழை எழுத்து என்ன கருமண்ணா இது, இப்படி இருக்குது. நான் கிளம்புறேன்டா. சரிடா, பார்த்து பத்திரமா போயிடலாம். வலிக்குதுடா. ஆ, தலை சுத்துதே. ஹலோ, மாரனோட அம்மாவா? மாரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே நீங்க ஜிஹெச்சுக்கு வாங்க. என்னம்மா? நம்ம பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஐயோ, எங்க இருக்கிற பையன்? எங்கயோ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களா? ஐயோ பாபா, நம்ம சீக்கிரம் போவோம். பிள்ளைக்கு பிளட் கொடுங்க.
என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவனே நீதானடா. என்ன பண்றீங்க? இவர்தான் இவர்தான் உங்க பையனுக்கு ரத்தம் கொடுத்து உங்க பையன் உயிரையே காப்பாத்துனது. இவர்தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவரே. என்னங்க ஒரே சத்தமா இருக்கு? இப்பெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாது. இது ஹாஸ்பிட்டல். நீங்க தான் ரெண்டு பேருக்கும் முன் உதாரணமா இருக்கணும். இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. வெரி வர்ஸ்ட். நோ நோ நோ. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேர் தான் முன் உதாரணமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி இருக்கீங்களே சமுதாயம். ஒன்றும் நீங்கள் குடிச்சு கூப்பமான அடிக்கிறதுக்கு வாழ்ந்து கெட்டவங்க மட்டும் இல்லைங்க, இனி வாழ போகிறவங்களும் இதில் தான் இருக்காங்க. அவங்களோட மனசில் நீங்கள் நல்லது தான் விதைக்கணும். குடிய ஒளிங்க. அப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, நான் செஞ்ச தப்பால் என்னோட குடியால் தான் நம்ம குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. ஆனால் நான் அதுக்கப்புறம் திருந்திட்டேன்ப்பா. ஜெயில் போயிட்டு வந்தக்கப்புறம் ஒரு அரசு மறுவாழ் மையத்தில் சேர்ந்து நான் இப்போ குடி பழக்கத்தை விட்டுட்டேன்ப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தமாக தான் என் பேர உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். அவனுக்கு நான் ரத்தம் கொடுத்து என்னை மன்னிச்சிருப்பா. சரி.